ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். But Jesus is telling me. நீங்க செத்து போயிருந்தீங்கனா இந்நேரம் 2 வருஷம் ஆயிருக்கும். It would have been 2 years if you had have been dead. உன்னை சாகடிக்கிறதுக்கு பிசாசு வந்தான். Satan came to the take away your life. 2 வருஷத்துக்குள்ள செத்து போயிருக்கணும். 2 years before you wanted to die. ஆண்டவர் உங்களை கிருபையா காப்பாத்தினார். But graciously God has saved your life. நிறைய காரியத்தை இழந்துட்ட மகளே. Many things you have lost my daughter. நிறைய நேரம் நீ தற்கொலை பண்ணி சாகலாம் நினைச்ச. Many times you have thought you want to suicide and die. நீ ட்ரை பண்ண. You tried also that. انا நான் உன்னை காப்பாத்தினேன். But I saved you. ஏனென்றால் நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். Because I am a God who makes you live. உன்னை வெட்கப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை தலை நிமிந்து நடக்க பண்ண போறேன். I will make your heads high before the people who are putting you to shame. உங்க பேர் என்ன? மீனாட்சி. இன்னைக்கு நீங்க வரும்போது இந்த மாதிரி உங்களை மேல கூப்பிடுவாங்கன்னு யோசிச்சிங்களா? இல்லனே யோசிக்கல. யோசிக்கல. இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களை மட்டும் இயேசுப்பா முன்னாடி கூப்பிட்டாருன்னா உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறாங்க. உண்மை நேசிக்கிறாங்க. நானும் ரொம்ப நேசிக்கிறேன். மா அது என்ன மாது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ மடிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே என்ன மாது? நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில இருந்தேன். ரொம்ப முடியாத அளவுக்கு இருந்தேன். சாகக்கூடிய நிலைமையில இருந்தேன். சாகக்கூடிய நிலைமையில இருந்தேன். ஆனா மூணு குழந்தைங்க மூஞ்ச பார்த்து நான் சாகக்கூடாதுன்னு நானு கடவுளை நம்பினேன். ஆனா ஏசாமி சொல்றாரு உன்னை விட்டு போனதெல்லாம் திரும்பி வரப்போது நீ ஏன் சாகணும்னு கேக்குற. ஆமா கேட்ட. உண்மையா? ஆமா. என்னமாச்சு? என் ஹஸ்பண்ட பிரிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. இது யாருக்கு தெரியும்? ஹஸ்பண்ட் பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுதான். அம்மா வீட்ல இருக்கேன். 3 பசங்க வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்துறேன். இருக்க கூட இடம் இல்ல. நான் இவரை நம்பி நான் வந்திருக்கேனா என் 3 பிள்ளைங்களுக்கும் எனக்கு ஆதரவு கிடைக்கும். எனக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்துல அப்பா மீனாட்சி கிட்ட இருந்து அவருடைய குடும்பத்தை பிரிச்ச எல்லா செய்வினையும் எல்லா மந்திர தந்திரங்களும் இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க மேல இருந்து செபிக்கும் போதே இந்த மகளுக்குள்ள அந்த வல்லமை வந்துருச்சுப்பா. 4வது நாள்ல லாசருவை உயிரோடு எழுப்பினவ இந்த மகளுடைய வாழ்க்கையை உயிரோடு எழுப்ப போறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. The greatest miracle is salvation. மிக பெரிய அற்புதம் வந்து ரட்சிப்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென்.